வணக்க மக்களே, நம்ம இந்த காணொளியில பார்க்க போறது சங்க கால மக்களின் உணவு முறை மற்றும் சமையல் முறை பற்றியும், அவ்வகையான உணவுகளை நாம் பின்பற்றாத காரணத்தினால் எவ்வாறெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இக்காணொளியின் மூலம் நாம் வெகு சிறப்பாக விளக்க உள்ளோம். வாங்க, இது உங்கள் எம்பி. சங்ககால மக்கள் பருவ சூழ்நிலைக்கு ஏற்பவும் வாழும் நிலத்தின் தன்மைக்கு ஏற்பவும் உணவு பழக்கத்தை அமைத்து கொண்டிருந்தார்கள். அதனால் தான் என்னவோ அக்கால மக்கள் உடல் ஆரோக்கியத்திலும் வீரத்திலும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக வெகு சில பாடல்கள் நமக்கு விளக்குகிறன. குறிப்பாக புறநானூறு, அகம்நானூறு, பெரும்பாநாற்றுப்படை போன்ற நூல்கள் வெகு விளக்கமாக நமக்கு விளக்குகின்றன. அக்கால மக்கள் உணவு சமைப்பதிலும் உண்பதிலும் உடல் நலத்திற்கு ஏற்றவாறான உணவையே அவர்கள் ருசித்து சுவைத்து உண்டார்கள். மேலும் அக்கால உணவு நீரிலிட்டு அவிழ்த்து வறுத்து சுட்டு வதக்கி எண்ணெயில் பொரித்து வகை வகையாக சமைத்து உண்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் நாம் முத்தோரின் உணவு பழக்கத்தை விட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தின் உணவு பழக்கத்தை நாம் விரும்பி பெருமையோடு உண்டு கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய உணவு அவர்களுடைய நிலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ற உணவு, நம் நாட்டிற்கு அது உகந்ததல்ல. மேற்கத்தியர்கள் நம் உணவு பழக்கத்தை மட்டும் மாற்றவில்லை, நம் அடையாளத்தையே அவர்கள் கொத்தி சிதைத்து விட்டார்கள். நம் அடையாளம் எது தெரியுமா நண்பர்களே? நற்றினை நூலில் உள்ள பாடல் ஒன்று விளக்குகிறது. வாங்க காணலாம். இரவில் வந்த விருந்தினருக்கு ஒரு குடும்பத் தலைவி நெய்விட்டு கொளுத்த ஆட்டு இறைச்சியை சமைத்து விருந்தளித்த விதத்தை தான் நாம் அடையாளமாக கூறுகிறோம். எள்ளி வந்த நல்லிசை விருந்திற்கு கிலார் கிளை அறிவை நெய்த்துளந்து அட்டவிலார் ஊனம் புகையெறிந்த நெற்றி சிறுநின் பால் வியற்பொறிந்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே என்கிறது நற்றினை பாடல் 41. இவ்வாறு விருந்தோம்பலுக்கு இலக்கணம் படைத்த நம் முன்னோர்கள் உணவை மட்டும் விட்டு விடுவார்களா என்ன? எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று இலக்கணம் வகித்து உண்டிருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் என ஐவகை நிலத்தோடு ஒட்டி உறவாடி அவன் நிலத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்ந்தார்கள். நம் முன்னோர்கள் அந்நிலத்தில் விளைந்த காய்கறிகளையும் மருத்துவ பொருட்களையும் ஏராளமானவற்றை அன்றாட உணவில் பயன்படுத்தினார்கள். இன்றைய காலகட்டத்தில் குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் மருத்துவ தாவரங்களை பற்றி நம் அறிவின்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை நாம் விஷத்தை தான் உண்டு கொண்டிருக்கிறோம். இதை சரி செய்யாவிட்டால் இன்னும் கஷ்டமே வந்தேறும் நமக்கு. சங்க கால மக்கள் உண்டதையும் நாம் இப்போது உண்பதையும் விளக்குகிறோம் வாருங்கள். காலை எழுந்தவுடன் காஃபி டீ என்று குடிக்கிறோமே, அது நம் கலாச்சாரம் இல்லை மக்களே, மேற்கத்திய கலாச்சாரம் அது. காஃபியோ டீயோ ஒரு முறை அருந்தினால் திரும்ப திரும்ப அருந்த தோன்றும். ஏனென்றால் அதில் இருக்கும் காஃபீன் என்று அழைக்கக்கூடிய வேதிப்பொருள், இதை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது வயிற்று வலி, பித்தம், தலைக்கேறுதல் போன்ற நோய்க்கு உள்ளாக நேரிடும். நம் முன்னோர்கள் காலையில் எழுந்ததும் என்ன அருந்தினார்கள் தெரியுமா? நீராகாரம். அது என்னங்க அது நீராகாரம்? இரவில் மீந்த சோற்றினை தண்ணீர் ஊற்றி வைப்பார்கள். அதை காலையில் எழுந்ததும் சோற்றினை நீர்த்துவிட்டு தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அதில் சிறிது மோர் ஊற்றி சிறிது உப்பு கலந்து காலை பானமாக அதை எடுத்துக் கொள்வார்களாம். அதில் உள்ள சத்துக்கள் ஏராளம். அல் தீரும் நோய்களோ பல, குறிப்பாக மலச்சிக்கல் நீங்கிவிடுமாம். சரி, அடுத்து உணவுக்கு வருவோம். இன்று பயன்படுத்துகிறோம் அல்லவா வெள்ளையான அரிசி என்று. அதைவிட கொடிய விஷம் வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் அதில் வெள்ளையாக வேண்டும் என்பதற்காக அரைத்து அரைத்து அதன் சத்துக்கள் அனைத்தையும் வீணாக்கி விடுகிறோம். அதனால் அது விஷமே. பாரம்பரிய அரிசி வகைகள் வெள்ளையாக இருந்ததில்லை நண்பர்களே, அது பெரும்பாலும் சிகப்பாகவும் கருப்பாகவுமே இருந்தது. குறித்து சொல்ல வேண்டுமென்றால் மாப்பிளை சம்பா, கிச்சிலி சம்பா போன்ற நெல் வகைகள் வெள்ளையாக இருக்காது. அவ்வகையான நெல் வகைகளில் மிகுந்த சத்துக்கள் நிறைந்துள்ளன என்று இன்றைக்கு உள்ள
அறிவியல் விஞ்ஞானம் நமக்கு விளக்குகிறது. உண்மையா இல்லையா அது நம் அனைவருக்குமே தெரியும். ஏன் பிறகு நாம் இவ்வாறான தவறுகளை மறுபடியும் மறுபடியும் செய்கிறோம்? காலத்தின் சூழ்நிலை, மாற்றம் வேண்டும் நண்பர்களே. நம் பாரம்பரிய தானியங்களில் எவ்வாறான சத்துக்கள் உள்ளன, எவ்வகையான நோய்களை அது தீக்குகின்றன, அதை பார்க்கலாம். முதலில் குதிரைவாளி அரிசி. இத்தானியத்தில் நார்ச்சத்து, மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. அதனால் இது ஆன்டி ஆக்சிடென்டாகவும் வேலை செய்கிறது. கோதுமை மாவை விட 6 மடங்கு அதிக அளவு நார்ச்சத்துக்கள் கொண்டது இக்குதிரைவாளி அரிசி. இத்தானியம் நீரழிவு நோயை வரவிடாமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் வந்தவர்களுக்கு குறைக்கவும் செய்கிறது. அதனால் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? குதிரைவாளி அரிசி சோற்றையும் ஆட்டுக்கறி குழம்பும் மிக அருமையாக இருக்கும் நண்பர்களே. ஒரு முறையாவது உண்டு பாருங்கள். வரகு, வரகு பயிர் முல்லை திணையின் பாரம்பரிய உணவாகவே நாம் பார்க்கிறோம். இத்தானியத்தில் மாவுச்சத்து மிகவும் குறைவாக இருப்பதால் விரைவில் செரிமானமாக கூடியவை. அதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு உடனடி சக்தியை கொடுக்க உள்ளதாகவும் உள்ளது. மேலும் புரதச்சத்து, தாது உப்புக்கள் கொண்டிருப்பதால் மாதவிடாய் கோளாறு கொண்ட பெண்கள் வரகை சமைத்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனை எளிதில் நீங்கிவிடும். இவ்வகை தானியம் சர்க்கரை அளவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மூட்டு வலிக்கு மிகச்சிறந்த நிவாரணியாகவும் இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட வேண்டும்? வரகு சோற்றில் சிறிது மோர் ஊத்தி, சிறு வெங்காயம் வெட்டி போட்டு, ஒரு மாங் பிஞ்சை வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி அத்துடன் கூழ் போல செய்து உண்டு பாருங்கள். ஆஹா, அருமையாக இருக்கும். அடுத்து சாமை. நெல்லரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார் சத்துக்கள் கொண்டது இவ்வகை தானியம். இதை தினம்தோறும் எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்த சோகை, நீரழிவு நோய் கட்டுப்படுத்துவதோடு நோய்க்கெல்லாம் தலைமையாக இருக்கும் மலச்சிக்கலையும் வயிற்றுக் கோளாறையும் போக்குகிறது. இத்தானியத்தை பெண்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் குழந்தை பேறு, கருப்பையின் வலிமை அதிகரித்தல் போன்றதை பெறலாம். இத்தானியத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உயிர் அணுக்களின் எண்ணிக்கையும் உயர்கிறது என்கிறது இன்றைய கால அறிவியல். அடுத்து சோளம். இத்தானியத்தில் புரதம், கொழுப்பு, கால்சியம், இரும்பு, பி கரோட்டின், தயாமின், ரிபோப்ளோவின், நியாசின் போன்ற தாது பொருட்கள் அடங்கியுள்ளது இச்சோளத்தில். தானிய வகைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்த சோகை, சிறுநீர் அதிகரிக்கப்படுவதால் கிட்னி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது. அது மட்டுமில்லை, கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இத்தானியத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கண் பார்வை நன்றாக இருக்கிறது என்பதை தான் இக்கால அறிவியல் நமக்கு கூறுகிறது. அடுத்து வருவது பனிவரகு. இத்தானியம் வரகின் மற்றொரு வகையாகும். இவற்றில் கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, பி காம்ப்ளெக்ஸ், நியாசின், கேலின், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்கள் நிறைந்து உள்ளன. இத்தானியத்தை உணவோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது நரம்பு மண்டலம் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் சுறுசுறுப்பும் அடைய செய்கிறது. உடல் தோல் மினுமினுப்பு, எலும்பு அடர்த்தி, இதயம் பலமாக்கவும், மரபணு குறைபாடு நீங்குதல், குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியும், பெரியோர்களுக்கு ஞாபக மறதியையும் சிறந்ததொரு உணவாக இது விளங்குகிறது. அமிலர்கள் உணவை மருந்தாக உட்கொண்டதற்கு சான்றே மேற்குறிப்பிடப்பட்டுள்ள உணவு வகைகள். இவ்வாறான உணவு முறைகளை மீண்டும் மீண்டும் மருந்தி தமிழர்களின் உணவு முறையை சாலச் சிறந்தது என்பதை உலகறியச் செய்வோம். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை மருந்து எனும் அதிகாரத்தில் உணவை மருந்தாக கொண்டு வாழ்ந்த தமிழரின் அறிவினையை பதிவு செய்கிறார். இவ்வாறு மருந்தென வேண்டாவாம் யாருக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்கிறது குறள் 942. அதனால் தான் அவர்கள் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்து உடல் நலத்திலும் சுகத்திலும் சிறப்புற்று இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ மேற்கத்தியர்களின் உணவு நம் உணவு என்று நினைத்து கொண்டு மருந்தே உணவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாறுமா, மாற்ற முடியுமா? பதில் உங்கள் கையில். மாற்றம் வேண்டுமென்றால் நம் பாரம்பரிய உணவு முறைக்கு நாம் திரும்ப வேண்டும். எங்க காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தமிழ் வாழ்க. வணக்கம்.